2027 ஆண்டுக்குள் அமெரிக்காவுக்கு நிகராக இராணுவத்தை நவீனப்படுத்த சீனா புதிய திட்டம். ஸ்ரீலங்காவில் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்த காற்று மாசு. கோமாளி வேடமணிந்து கொரோனா மரண எண்ணிக்கை அறிவித்த சுகாதார அமைச்சு. கனடாவில் கத்திக்குத்து தாக்குதல், 2 பேர் பலி. பிலிப்பைன்ஸ் நாட்டை உலுக்கி போட்ட நிலநடுக்கம். மக்கா மசூதியின் மீது காரை மோதியவரை வளைத்து பிடித்த போலீசார். இரண்டாயிரத்தி 2027 ஆண்டுக்குள் அமெரிக்காவுக்கு நிகராக இராணுவத்தை நவீனப்படுத்த சீனா திட்டமிட்டுள்ளது. உலக வல்லரசுகளின் முதல்வனாக அமெரிக்கா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. அந்த அமெரிக்காவுக்கு ஒரு போட்டியாளராக ஆசியாவில் எழுச்சி பெற்று வருகின்றது சீனா. அமெரிக்காவுக்கு தாங்களும் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து சர்வதேச அரங்கில் தாங்களும் முதல்வனாக இருப்போம் என்பதை நிலைநாட்டுவதற்காக சீனா திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் அது எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்தும் அமெரிக்காவை மிஞ்ச வேண்டும் என்ற எண்ணத்திலேயே து. இந்த போக்கினாலேயே அமெரிக்காவும் சீனாவும் அடிக்கடி மோதல் போக்கை கடைபிடித்து வருவதோடு பொருளாதாரம், வர்த்தகம், பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் சமீபத்திய ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் வலுத்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்துக்கு நிகராக சீனாவின் இராணுவத்தையும் நவீனப்படுத்துவதற்கு அந்த நாடு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சீன இராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட நூற்றாண்டான 2027 ஆண்டுக்குள் அதை நவீனப்படுத்தி மேம்படுத்த சீனா முடிவு செய்துள்ளது. சீன இராணுவத்தின் இந்த நூற்றாண்டு இலக்கு அமுல்படுத்தப்படும் போது உலக அளவில் நவீனத்துவம் பெற்றதாகவும் அமெரிக்காவின் வலிமைக்கு நிகராகவும் சீன இராணுவம் இருக்கும் என சீன பாதுகாப்பு நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்காவில் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்த காற்றின் மாசு. ஸ்ரீலங்காவில் கடந்த சில நாட்களாக எதிர்பாராத அளவுக்கு காற்று மாசு அளவு அதிகரித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளிமதிப்பீடு நிலையம் அறிக்கை ஒன்றில் இதை தெரிவித்துள்ளது. இலங்கையின் தென்பகுதியை தவிர்ந்து ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் இவ்வாறு வளிமாசடைதல் அதிகரித்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிடுகின்றது. கொழும்பு, கண்டி, புத்தளம், பவுனியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட தென்பகுதி தவிர்ந்த ஏனைய அனைத்து பகுதிகளும் வளிமாசடைதல் அதிகரித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளிமதிப்பீட்டு மத்திய நிலையத்தின் தரவுகள். குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் 27 தேதிக்கு பிறகுதான் வளிமாசடைதல் அதிகரித்துள்ளதாக அந்த நிலையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வளிமாசடைந்ததை விடவும் 2 மடங்குக்கும் அதிகமான வளி மாசடைதல் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிடுகின்றது. மிகவும் சிறிய தூசியாக கருதப்படும் BM 2.5 தூசி 100 தொடக்கம் 180% வரை அதிகரித்துள்ளதாகவும் அது செயற்திறன் குறைந்த நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பிருப்பதாகவும் அந்த நிலையம் கூறுகின்றது. இலங்கையில் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ள பின்னணியில் நாட்டில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன போக்குவரத்து குறைந்துள்ள நிலையில் தற்போது வளி மாசடையும் விதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருக்க வேண்டும் என அந்த நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. எனினும் இலங்கையை சூழ்ந்துள்ள பகுதியில் கடும் காற்றுடனான வானிலை காணப்படுவதால் நாட்டிற்குள் தற்போது வளி மாசடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வளி மாசடைவது சிறு குழந்தைகள், முதியவர்கள், கற்பிணிகள், சுவாச கோளாறு உள்ளவர்கள் ஆகியோருக்கு சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும். ஏனையோருக்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டை உருக்குலைத்த கோனி புயல், 10 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. பிலிப்பைன்ஸை தாக்க கடுமையான கோனி புயலால் 4 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் அருகே கடல் பகுதியில் உருவான கோனி என பெயர் சூட்டப்பட்ட புயல் கட்டன் டூவேன்ஸ் தீவை தாக்கியது. அப்போது மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. தலைநகர் மணிலாவில் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் வீசிய சூறாவளியால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 22 பேர் மரணமடைந்த நிலையில் தற்போது கோனி புயலுக்கு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அல்பே உள்ளிட்ட 4 மாகாணங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோனி புயல் லூசான் தீவை கடந்துள்ள நிலையில் சியாரே மலைத்தொடரை தாக்கிய பின்பு வலுவிழக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். மக்கா மசூதியின் மீது காரை மோதியவரை வளைத்து பிடித்த போலீசார். மக்கா மசூதியின் மீது காரை மோதியவரை போலீசார் வளைத்து பிடித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் இஸ்லாமியர்களின் புனித தலமான மக்கா மசூதியின் மீது காரை மோதிய நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த வெள்ளியன்று மாலை மசூதியின் தெற்கு நுழைவாயிலை நோக்கி ஒரு கார் வேகமாக வந்தது. இடையில் வைக்கப்பட்டிருந்த 2 வீதி தடுப்புகளையும் மோதி தள்ளிவிட்டு வேகமாக சென்ற அந்த கார் சுவரில் மோதி நின்றது. கார் வேகமாக செல்வதைக் கண்டதும் அதனை பின்தொடர்ந்து ஓடி வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்தனர். அந்த நபர் அசாதாரண நிலையில் இருந்ததாக குறிப்பிட்ட போலீசார் அவர் குறித்த விவரங்களை வெளியிடவில்லை. மக்கா மசூதியின் மீது காரை மோதிய நபர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர்.
கனடாவில் கத்திக்குத்து தாக்குதல், 2 பேர் பலி. கனடாவில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் 2 பேர் பலியாகினர், 5 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கியூபெக் சிட்டியில் பூதங்களை போல் வேடமிட்டு கொண்டாடப்படும் பாரம்பரிய ஹாலோவீன் திருவிழா கொண்டாடப்பட்டது. அப்போது புராதன உடை அணிந்திருந்த நபர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக சுமார் 25 வயது மதிக்கத்தக்க நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த தாக்குதலுக்கு தனிப்பட்ட விரோதமே காரணமாக இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரும் தாக்குதலில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோமாளி வேடமணிந்து கொரோனா மரண எண்ணிக்கை அறிவித்த சுகாதார அதிகாரி ட்விட்டரில் வலுக்கும் கண்டனங்கள். அமெரிக்காவின் ஒரிகான் மாகாண சுகாதார அதிகாரி கோமாளி போல் வேடமணிந்து கொரோனா உயிரிழப்புகளை அறிவித்தது பலரது கண்டனங்களையும் பெற்றுள்ளது. கொரோனா பாதிப்புள்ள நாடுகளில் தினமும் கொரோனா பாதிப்புகளையும் உயிரிழப்புகளும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் அமெரிக்காவின் ஒரிகான் மாகாண சுகாதார அதிகாரி வித்தியாசமான முறையில் கோமாளி போல் வேடமணிந்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஒரிகானில் மொத்தமாக 38,160 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 3 பேர் உயிரிழந்துள்ளது கவலையான விஷயம் என தெரிவித்துள்ளார். இதனை பேசி முடித்த பிறகு அவர் முகக்கவசத்தை எடுத்து மாட்டிக்கொள்கிறார். கொரோனா பாதிப்புக்கு மத்தியில் ஹலோவீன் திருவிழாவை எப்படி பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுபோல் கொரோனா அறிவிப்பை வெளியிடுவதன் அவசியம் என்ன என்றும் இது மிகவும் மோசமான நடத்தை என்றும் பலர் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.